இப்போது அசுரவேட்டை அப்படிங்கிற ஒரு தொடரில் ஒரு முக்கியமான கதாபாத்திரலாம் இருக்கிறேன் அசுரவேட்டை அப்படின்னு அந்த பேரை கேட்ட உடனேயே உங்களுக்கு இது என்ன மாதிரியான அசுரனாக இருப்பான் அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒரு கேள்வி எழும் ஆனால் நீங்கள் கற்பனை பண்ணி இருக்கிற அசுரனை விட இது ஒரு படி ஒரு மாற்றமான ஒரு அசுரனாக தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க அதுதான் அசுர வேட்டை தலைப்புக்கு ஏற்ற மாதிரி கதையும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அமானுஷத்தை ரசிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது பிடிக்கும் அதே நேரத்தில் வந்து இதில் த்ரீலரும் இருக்குது அமானுஷன் தவிர்த்து த்ரீலரும் இருக்குது ஸோ நிச்சயமாக இது வந்து அந்த ஜானில் உள்ளவங்களுக்கு நிச்சயமாக இது பிடிக்கும் பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு டைப் காஸ்டான கதாபாத்திரம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்பா இந்த மாதிரியான ஒரு டைப் காஸ்டான கதாபாத்திரம் தான் அது வந்து ஒரு எனக்கு வந்து என்ன சொன்னால் மாற்றமான கதாபாத்திரங்கள் செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் இருக்க பாருங்களேன் ஸோ இதில் வந்து ஒரு ஒரு தாத்தா கேரக்டர் ஆனாலும் கூட ஒரு மாற்றமான கேரக்டர் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த 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 கதாபாத்திரம் வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ரொம்ப ரசித்து நடித்த கதாபாத்திரம் அது அதாவது கிளாப்ஸை அள்ளிட்டு போகக்கூடியவங்க இந்த இந்த குழந்தை நட்சத்திரங்கள் தான் இவங்க தான் வந்து அள்ளிட்டு போக போகிறாங்க நிச்சயமாக ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க ரொம்ப சிறப்பாக ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் இயக்குனர் வந்து அதை அவங்ககிட்ட இருந்து அந்த விஷயத்தை வாங்குறதுக்கு நிறைய சிரமப்பட்டிருக்காரு அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள செய்திருக்காங்க அது ரொம்ப சிறப்பு அஞ்சு வார்த்தைகள் எனக்கு பிடித்த கேரக்டர் ஓகே நடிக்க வாய்ப்பு உள்ள ஒரு கேரக்டர் அதே நேரத்தில் வந்து இந்த கதையை நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு கேரக்டர் மூணு நாலாவது இது ஆ கூட நடித்த நடிகர்கள் அந்த குழந்தையாக இருந்தாலும் சரி மற்ற நடிகராக இருந்தாலும் சரி அவங்க கூட நடித்த அந்த ஒத்துழைப்பு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அஞ்சாவது புத்தத்தில் இந்த கதையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வணக்கம் என் பேர் ரஷ்கா நான் வந்து மாயாவை நடிச்சிருக்கேன் மாயா அந்த கேரக்டர் ஆனாலே ரொம்ப புதுசு எனக்கு அது வில்லேஜ்கள் கேரக்டர் நான் டவுனில் தான் பிறந்து வளர்ந்துருக்கேன் ஸோ இந்த வில்லேஜ்கள் கேரக்டர் எனக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அவர் வந்து டைலாக் எல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லிடுறாரு நல்லா சொல்லிடுறாரு ஒரே டேக்கில் செஞ்சிடறாரு ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ எனக்கு வந்து அந் செல்வா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நல்லா செஞ்சார் ஒரு டெக்லே செஞ்சுறாரு ஒரு ஷார்ட்லேயே செஞ்சிடறாரு நல்லா செஞ்சார் அவங்க நான் வந்து நிஜமாகவே என்னை செலக்ட் பண்ண மாட்டாங்க தான் நினச்சேன் ஏன்னா ரொம்ப பேர் வந்தாங்க அன்றைக்கி ஸோ நான் நினச்சேன் என்னை செலக்ட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு நர்வஸ்லேயே இருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க நர்வஸ் படாதீங்க நல்லா பேசுங்க அப்படின்னு ஸோ நல்லா பேசினா அப்படி என்ன சூஸ் பண்ணாங்க அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ நல்ல கதை ட்ரில்லரான கதை எல்லோரும் பார்க்கலாம் நல்லா என்ஜாயாக பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கும் அந்த கதை